மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு ரீசனால இல்லை ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரி ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்றோம் பொதுவா இப்போ எங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு இருபத்தைந்து வயதுல இருக்கிறவங்களுக்கே கூட பார்த்தோம்னா நமக்கு தெரியுது அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கா அவங்களுக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எவ்வளோ இருக்கு நார்மலா வந்து ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி இருக்கணும்னா ஒரு நூத்தி முப்பது இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ நான் செக் பண்ணும்போது அஹ் நூத்தி முப்பது தொண்ணூறு இல்ல நூறு அளவுக்கு இருக்கு எப்பவுமே பிளட் ப்ரெஷர் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் அப்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது என்ன நடக்குது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நிறைய உபாதைகளும் ஏற்படுது இப்ப இளம் வயதில் இருக்கிறவங்க நம்ம என்ன நினைப்போம் ஆஹ் இது நம்ம வந்து ஏஜ் கம்மி தானே பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது இதை நம்ம வந்து டயட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்ல போக போக இதுவே தானா சரியாயிடும் அப்படின்னு விட்டுறோம் ஆனா இளம் வயதிலே வரக்கூடிய பிளட் பிரஷர் நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்கு இன்னைக்கு இளம் வயதிலே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லைங்களா இதுக்கு முக்கியமான ஒரு பேஸ் நமக்கே தெரியாம சைலண்டா நம்ம உடல்ல ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை கொடுக்குதுன்னா பிளட் பிரெஷரை சொல்லலாம் அடுத்ததாக ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்ற பக்கவாதம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் அடிப்படையா ஒரு காரணமாக இருக்கிறது பிளட் பிரஷர் அடுத்து முக்கியமா இன்னைக்கு சைலண்டா பல லட்சக்கணக்கான மக்களை உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போய் விடுற ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரானிக்கா இருக்கக்கூடிய பிளட் தான் ஒரு முக்கியமான காரணம் அடுத்ததாக கார்டியாக் இஷ்யூஸ் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்குமே இந்த பிபி ஒரு காரணமாக இருக்கு பொதுவா நம்ம மக்கள் என்ன பண்றோம்னா பிபி இருக்கா உடனே ஐயோ இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாது அதுவும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்போம் இல்லைங்களா அப்ப பிபி இருக்குன்னா உடனே ஒரு டேப்லெட்டை போட்டணும்னு சொல்லிட்டு நினைப்போம் இப்போ நூத்தி முப்பது வரைக்கும் இருக்கு ஒன்ஸ் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஒரு நூத்தி முப்பது வரைக்கும் இருக்குன்னா இமிடியட்டா அந்த டேப்லெட்டை போட்டு என்ன பண்றாங்க வாழ்நாள் முழுவதும் பிபி டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கேன் இதுவுமே நம்ம உடலுக்கு கல்லீரலுக்கும் சரி சிறுநீரகத்துக்கும் சரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறது மிக மிக ஒரு தவறான விஷயம் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா தயவு செய்து அதற்கான மாத்திரைகளை தேடாதீர்கள் உணவு மற்றும் பேசிக்கா இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் எடுத்தாலே போதுமானது இப்போ அந்த பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஏற்படுது ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாள் பாக்குறோம் பிபி செக் பண்றோம் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கு ஒன் தேர்ட்டி இருக்கு சரி விட்டுருங்க டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப செக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லை பிபிஆர் பேரட்டஸ் நம்ம வீட்லயே வாங்கி வச்சுக்கிட்டு செக் பண்ணால் கூட ஓகே தான் சோ அப்ப டெய்லி அதை வந்து டைரியில நோட் பண்ணுங்க டேட் போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்ப ஆவரேஜாக நமக்கு எவ்வளவு இருக்கு நூற்றி நாற்பது பை நூறு ஒன் ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் ஆவரேஜாக பாக்கும்போது இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நிச்சயமா இதுக்கு மருந்துகள் தேவையில்லை நூறு சதவீதம் இயற்கையான முறையில் மூலிகை மருந்துகள் மூலம் இந்த குணப்படுத்திக்கலாம் மற்ற நோய்கள் பாதுகாத்துக்கலாம் இப்ப என்னோட கிளினிக் பிபி முதல்ல நான் என்னோட கோல் என்னவா இருக்கும்னா அதுல இந்த மெடிசன்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் நிச்சயமா ஒரு ரெண்டு மாசத்துல எவ்வளவு நாள் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த மெடிசனே இல்லாம கம்ப்ளீட்டா நான் டயட் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து நம்ம மெடிசன்ஸை எடுக்கும்பொழுது பிபி டேப்லெட்ஸே இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம வந்து குணம் பெறலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வரணும் இப்போ அந்த ஒரு மாதமும் ஒரு ஒரு இருபது நாட்களுக்கு நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து பிபி பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து ஆவரேஜ் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும்போது அப்போ நம்ம உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் இது நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன் ஏஜ் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பிபி வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டயட்டை வந்து எடுக்கணும் ஒரு சிலர் வந்து நைட்டு சரியா நான் தூங்காம இருக்கிறேன் நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறேன் இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல ரொம்ப நாளா எனக்கு வந்து லிவர்லயோ இல்ல கிட்னிலயோ இஷ்யூஸ் இருக்கு இதனால கூட பிபி இருக்கலாம் இல்ல ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் எனக்கு நிறைய இருக்கு அதனால கூட பிபி ரைஸ் இருக்கலாம் அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கணும் இதனால கூட பிபி ரைஸ் இருக்கலாம் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் எடுக்கலாம் இப்போ பிபி இருக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் வரைக்கும் இரு இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க நான் ரொம்ப நாளாக பிபிக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா டயட்ல பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மாற்றங்கள் சொல்லும்போது எல்லாருமே சொல்றது உப்பு சாப்பிடாதீங்க எண்ணெய் வேண்டாம் ஆஹ் எண்ணெயில பொரிச்சது எதுவும் எடுக்காதீங்க இந்த அப்பளம் ஊறுகாய் இது எதுவும் தொடாதீங்க நிச்சயமா எண்ணெய் மற்றும் உப்பு சார்ந்த உணவுகள் நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் இது கூட நம்ம அதிகமா சரியா தூங்காமல் இருக்கிறதோ இதையும் நம்ம தவிர்க்கணும் இதுதான் பிபிக்கு மெயின் ரீசன் சொல்லலாம் சோ ஃபுட்ல இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அடுத்து நான் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சமைக்காத உணவை சாப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாக நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் ஏன்னா இதுல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறம் லோ கேலரிஸ் இருக்கிறதுனால ஃபைபர் என்ன பண்ணோம் நம்ம பாடியில எக்ஸசா இருக்கக்கூடிய ஃபேட்டை எல்லாமே கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும் இப்போ சமைக்காத ஒண்ணு நான் என்ன சாப்பிடலாம் ஒரு கப்ல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் இன்னொரு கப்ல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு முளைக்கட்டிய பயிர் கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு பவுலில் நல்லா எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி அவள் அவள்ல நிறைய பேர் ஓட்ஸ் எடுப்பீங்க ஓட்ஸுக்கு பதிலா அவள் சாப்பிடலாம் நம்ம நாட்டு அவள் அதுவும் வந்து சிவப்பு அவள் நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது இது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதுல வந்து லோ கேலரிஸ் இருக்கிறதுனால ஃபைபரும் நிறைய இருக்கிறதுனால சிவப்பு அவளை நம்ம எடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி சமைக்காத உணவில் இந்த அவள் சேர்த்து நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் குறையும் அதே மாதிரி இரவு நேரத்தில் சரியான உறக்கம்ன்றது ரொம்ப அவசியம் ஒருவேளை நான் வந்து இத்தனை வருஷமா பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் இது எப்படி நான் குறைக்கலாம் அப்படின்றவங்களுக்கும் இந்த டயட் வந்து சூட் ஆகும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி அதிகமாக மீல் சேர்க்கிறது ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை பிரியாணி மாதிரி எளிதில் செரிக்காத உணவுகள் நம்ம எடுக்கிறது லேட் நைட்டில் சாப்பிட்றது இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம என்ன பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ் மட்டுமே சேர்த்து வேக வைத்து வெஜிடபிள்ஸ் மட்டுமே வேக வச்சு அதை ஒரு பவுலில் ஈவினிங் டைமில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்மளுடைய டயட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் அடுத்தது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் என்ன மெடிசன் சித்தால நான் என்ன எடுத்துக்கலாம் இல்லை ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற மருந்து நான் என்ன பண்ணுறது அப்போது சிதா மெடிசன் எடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கிராஜுவலா தான் அந்த டோசேஜ் வந்து குறைக்கணும் ஒரே நாளில் சடனா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகளை எடுக்க முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெடிசனை வந்து டோசேஜ குறைச்சிட்டு அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சித்தா மெடிசன்ஸ்லாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்கு இதுல பேசிக்கா சர்பகாந்தா அப்படின்னு சொல்ற மருந்து பிபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிசனா சித்த மருத்துவத்துல நம்ம கொடுத்துட்டு அதை வந்து கற்பமுறைப்படி பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணி பண்ணிதான் நம்ம அதை எடுக்கிறோம் சர்பகாந்தா வந்து ஒரு மிக சிறந்த மருந்தாக பயன்படுது அதே மாதிரி வில்வம் சார்ந்த மருந்துகளும் பயன்படுது இதோட சேர்ந்து அசைச்சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் நம்ம ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு இதுல வந்து பித்தத்தை சமணம் செய்யக்கூடிய மூலிகைகள் மற்றும் குடிநீர் வகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அதுல முக்கியமா நார்த்தம் பழம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பெருசான லெமனோட எலுமிச்சையோட குடும்பத்தை சேர்ந்த நாரத்தம் சொல்லுவோம் அதை நம்ம டேரக்டாக எடுத்தா நிறைய பலன்கள் இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா நிறைய உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து அதை ஊருகா மாதிரி எடுத்து அதோட பலனே இல்லாமல் இன்னும் நிறைய எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்து பிபியை நம்ம வர வச்சுக்கிறோம் இந்த நாரத்தம் பழத்தை என்ன பண்ணோம்னா தோளோட கட் பண்ணி ஒரு ரெண்டு பீஸ் இருந்தால் கூட போதும் இதை நல்லா நம்ம பாயில் பண்ணணும் தண்ணியோடு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வாரத்துக்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும்னா பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி பழ வகைகளில் மாதுளை அண்ணாச்சி பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூணுமே சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஒரு நம்ம ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இதை உணவு முறை மூலமும் நேச்சுரலா சித்த மருத்துவத்தின் மூலமும் குணப்படுத்தலாம் வருட கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வாங்க பல உயிரை எடுக்கக்கூடிய நோயிலிருந்து நாம் விடுபடலாம் பிளட் பிரஷரை ஈஸியா நம்ம கையாண்டு அது சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி